கேஜி மருத்துவமனையில் கொரோனா நேரத்தில் உதவிய மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கோவையில் கொரோனா இரண்டாவது அலை பரவல் நேரத்திலும் விரைவாக செயல்பட்டு சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை செலுத்த உதவிய கேஜி மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கொரோனா முதல் அலையை காட்டிலும் இரண்டாவது அலை தீவிர பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்புகளும் அதிகரித்தன இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தின இந்த பணியில் தனியார் மருத்துவமனைகளும் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தி வந்தன இந்நிலையில் கோவை கேஜி மருத்துவமனை சார்பாக நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது விரைந்து செயல்பட்ட மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் கேஜி குழும பணியாளர்களுக்கான பாராட்டு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கும் விழா சரவணப்பட்டி கேஜி ஐஎஸ்எல் வளாகத்தில் நடைபெற்றது மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் அசோக் பக்தவச்சலம் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அவந்திகா ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தடுப்பூசி செலுத்த பணியாற்றிய மற்றும் அதற்கு உதவி புரிந்த அனைத்து துறை ஊழியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் ஜெயக்குமார் காந்திராஜ் டாக்டர் மனோஜ் டெல்பின் மெமோசா விஜயராணி மற்றும் நர்சிங் குழு உறுப்பினர்கள் மற்றும் துணைத் தலைவர் கே ஜி ஐ எஸ் எல் மகேஸ்வரன் அவரது குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இம்மருத்துவமனை மூலம் மைக்கேல் ஜாய் பள்ளி அனாதை குழந்தைகள் ஈஷா அறக்கட்டளையின் தன்னார்வலர்கள் அணைக்கட்டி ஆசிரமம் மற்றும் திருநங்கைகள் ஆகியோருக்கு தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது